நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதை நாம இன்னைக்கே சரி செஞ்சிடலாம்னு வந்து சொல்லுவாங்க. அதனாலயோ என்னவோ தெரியல, இந்த எதிர்கால கணிப்பு, கால பயணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆர்வம் வந்து இருக்கும். அதன் அடிப்படையில் தான் டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கிற ஒரு சில சுவாரஸ்யமான எதிர்கால கணிப்புகளை இந்த வீடியோவில் நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். இந்த விஷயத்தை ஒரு சின்ன லீடு கொடுக்கணும் அப்படின்னா, எதிர்காலத்தில் இறந்து போன மனிதர்கள்ட்ட கூட பேசலாம்னு சொல்லப்படுறதை ஆரம்பித்து, நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே அதுவாகவே வேலை செய்யும், மனிதர்களோட இன்வால்மெண்ட்டே கிச்சனில் தேவையில்லைன்னு சொல்லப்படுறதாகட்டும், அப்புறம் வந்து நடிகர்கள் நடிக்க போகாமலே ஒரு முழு படத்தையும் எடுக்கலாம்னு சொல்லப்படுறதாகட்டும், அப்புறம் ஏரோப்ளைனில் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்தாலே ஜன்னல் வழியாக வெளி உலகத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே வயிற்ற கலக்கும் இல்லையா, ஆனால் ஒரு ஏரோப்ளைன் முழுவதும் கண்ணாடி மாதிரி இருந்தால் ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம ஒரு முழு வானத்தையும் பார்க்க முடிஞ்சால் எப்படி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் கூட எதிர்காலத்தில் நடக்குங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து கணிச்சு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி 5 இன்ட்ரெஸ்டிங் ப்ரெடிக்ஷன்ஸ் அபவுட் ஃபியூச்சர் டெக்னாலஜி தான் இந்த வீடியோவில் நான் ரிஸ்டோர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, நான் லீடு கொடுக்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் யூடியூப்பில் போடணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கிற பில்லைக்கானே சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற விதமாகவும் இருக்கும். வெல்கம் டு த சேனல் சிபிரோஸ். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் டெக்னாலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் லிஸ்ட்டில் முதல் விஷயம் என்னென்னா, எதிர்காலத்தில் இறந்து போன மனிதர்கள்ட்ட கூட பேச முடியும்னு நான் ஒரு விஷயம் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி முதல்ல பார்ப்போம். அதாவது எப்படி எதிர்காலத்தில் இறந்து போன மனிதர்கள்ட்ட பேச முடியும், ஏதாவது ஆவி பேய்னு சொல்லி அமானுஷ்யமான ஃபேக்டர்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. முழுக்க முழுக்க இது சயின்ஸ் ரீதியான ஒரு டெக்னாலஜி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச நபர் வந்து இருப்பாங்க. அந்த பிடிச்ச நபர் வந்து இறந்து போனாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இந்த நபர் நம்ம கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்ற மாதிரி நாம ஃபீல் பண்ணுவோம். ஆனா நாம ஃபீல் பண்ற மாதிரி உண்மையிலே அந்த நபர் வந்து நம்ம கூட இருந்தா, இது உண்மையிலே நடத்த முடியாதுங்க. ஆனா விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டரில் விளையாடுற நம்ம ஒரு வீடியோ கேம் எடுத்துக்கலாமே, அந்த வீடியோ கேம் உலகத்துக்குள்ளேயே ஒரு சில நேரங்களில் நம்ம போய் விளையாடுவோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு வந்து சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் புரியறபடி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹெட்செட் வந்து இருக்குங்க. ஹெட்செட்னு சொல்லும்போது நம்ம பாட்டு கேட்குற சாதாரண வயர் ஹெட்ஃபோன்ஸ் கிடையாது, இதை வந்து விஆர் ஹெட்செட்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த கண்ணாடியை மாட்டினோம் அப்படின்னா, மாட்டி நம்ம வீடியோ கேம் விளையாண்டோம் அப்படின்னா, அந்த வீடியோ கேம் உலகத்துக்குள்ளே நாம் வந்து போயிடுவோம். அந்த விஆர் ஹெட்செட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹெட்செட்டை கலெக்டர் வரைக்கும் நம்ம ரியல் உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்றத நம்மளால் உணரவே முடியாது. அந்த கேம் உலகத்துக்குள்ளே தான் நாம் வந்து இருப்போம். ஸோ இந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் விஷயம் தான் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு வந்து சொல்லலாம். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்குது. பட் இன்னொரு 50-60 இயர்ஸில் இறந்து போன நபர்களுடைய டூப்ளிகேட் கூட நாம் வந்து பேசலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நடக்குமா இருந்தால் நான் வந்து அந்த டெக்னாலஜி வர்ற வரைக்கும் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன், கிச்சனில் இருக்கிற எல்லா பொருட்களுமே அதுவாகவே வேலை செய்யும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரெடிக்ஷனுக்குள்ள வரலாம். அதாவது இப்போ ஒரு ஸ்டவ்வில் பாலை வந்து சூடாக்கி காய வைக்கிறீங்க அப்படின்னா, 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த பால் வந்து சூடானதுக்கு அப்புறமா அந்த ஸ்டவ்லேருந்து ஒரு அலாரம் சவுண்டு வந்து அடிக்கும். அந்த அலாரம் சவுண்டை கேட்டு நம்ம வந்து கிச்சனில் போய் பார்க்கறதுக்குள்ளே அந்த ஸ்டவ் வந்து ஆஃப் ஆகிருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஸ்டவ் ஆஃப் ஆக போகிறதுக்கு தான் அது வந்து ஒரு சின்ன அலாரம் சவுண்டு வந்து கொடுக்கும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டவ்வை எல்லாமே அதுவாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கிச்சனில் இருக்கிற எல்லா பொருட்களுமே கிட்டத்தட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வந்து இந்த கூல் பண்ணணும், குளிர வைக்கணும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்து கூல் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே அந்த ஃப்ரிட்ஜ் வந்து அந்த பொருளை கூல் பண்ணாதுன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுங்கிற விஷயம் வந்து நம்மளுடைய கிச்சனுக்குள்ளேயும் நுழைஞ்சிருங்கிற மாதிரி சொல்லப்படுது. எப்போ நடக்குதுன்னு தெரியல, இன்னும் ஒரு 20-30 வருடங்களுக்குள்ளே இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்ற மாதிரி ப்ரெடிக்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். அண்ட் மூன்றாவது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னா, நடிகர்களே இல்லாமல் படம் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேட்கலாம். சிஜிஐ கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட கிராஃபிக்ஸ் மூலமாக இதை பண்ணலாம்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போவே வயசான நடிகர்களெல்லாம் கொஞ்சம் இளமையான தோற்றத்தில் காண்பிக்கிறதுக்காக இந்த குறிப்பிட்ட கிராஃபிக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். அதே மாதிரி ஒரு படத்தில் நடிக்கும்போது ஒரு நடிகர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலோ, அந்த படத்தை விட்டு அந்த நடிகர் விலகிட்டாங்க அப்படின்னாலோ, இந்த சிஜிஐ கிராஃபிக்ஸ் மூலமாக அந்த நடிகரை ஸ்க்ரீனில் கொண்டு வந்துருவாங்களாம். ஸோ இப்போவே வந்து இந்த
சிஜிஐங்கிற கிராஃபிக்ஸ் வந்து இவ்வளோ நல்லா யூஸ் பண்ணப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இறந்து போன நடிகருக்காக சிஜிஐ கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுற காலமே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால படத்தில் நடிக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களையுமே ஏன் இந்த சிஜிஐ கிராஃபிக்ஸ்னால கொண்டு வந்துடக்கூடாது, அதுக்கு எவ்வளோ காலம் ஆகிற போகுதுங்கிற மாதிரி சயின்டிஸ்ட்லாம் வந்து கேள்வி எழுப்புறாங்க. ஸோ நடிகர்களே இல்லாமல் கம்ப்யூட்டரில் அந்த கிராஃபிக்ஸ் மூலமாகவே நான் ஒரு படம் எடுத்துலான்னு வந்து சொல்கிறாங்க. டைரக்டரு, ப்ரொடியூசரு, மியூசிக் டைரக்டர் இந்த மூணு டெக்னீஷியன்ஸ் இருந்தால் போதும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கிற டெக்னீஷியன்ஸ் மட்டும் இருந்தால் ஒரு முழு படத்தையே எடுத்து முடித்துலான்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ரெண்டு சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கே படம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய வேலை வந்து வந்துடும். அதே மாதிரி நடிப்பு தொழிலே இருக்கிறவங்களுமே வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன். அண்ட் நான் நான்காவதாக சொல்ல போகிற விஷயம் தான் எனக்கு இந்த வீடியோவில் ஒரு பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன், ஏரோப்ளேனில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு வந்து தெரியும். வானத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்மளால் சுற்றி முற்றி பார்க்க முடியும் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து வரலாம். அதாவது எல்லா இடத்துலையும் கண்ணாடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ணாடி ஒரு வேளை உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வானத்திலேருந்து விழுந்துருவோமான்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. பட் அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து ஏரோப்ளேனுக்கு உள்ளே உட்காந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து வானம் முழு நினைக்கிறேன் இன்னும் ஒரு 15 வருடங்களில் சாத்தியமானதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரியான ஏரோப்ளேன்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய பணம் வந்து செலவழிக்க வேண்டுங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற ஏரோப்ளேனுக்குள்ளேயே போகும்போது நிறைய பேருக்கு வயித்த கலக்கும். இந்த மாதிரியான ஏரோப்ளேன்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். அண்ட் டெக்னாலஜி பற்றி பேசும்போது ரோபோட்ஸ் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? அதனால் கடைசியாக சொல்ல போகிற ப்ரெடிக்ஷன் வந்து ரோபோட்ஸ் பற்றி இருக்க போகுது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக குப்பை எழுற ரோபாட்னு வந்து சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி இருக்கிற ரோபாட்ஸ் எல்லாம் வந்து ட்ரில்லர்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரில்லர் ரோபாட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ரோபாட்டை ரோட்டில் போய் விட்டுட்டோம் அப்படின்னா ரோட்டில் இருக்கிற இந்த குப்பை வேஸ்ட்டு இது எல்லாத்தையும் அது உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்ருமா. அதை சாப்பிட்டு அந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்து அதை செரிச்சு அப்படியே ரோட்டில் வந்து பீல் பண்ணிடும்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது பீல் பண்ணுற அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து எந்த குப்பையுமே வந்து இருக்காது, எந்த கெட்ட விளைவையுமே வந்து ஏற்படுத்தாதுன்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ரோபோட்ஸ்மே வந்து எதிர்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ எக்ஸ்பர்ட்ஸால சொல்லப்பட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரியான இன்னோவேஷன்ஸ்லாம் வந்துடுச்சு அப்படின்னா மனிதர்களுடைய வேலையை வந்து அதிக அளவில் குறைக்கலாம். அதே மாதிரி இந்த நம்ம எலக்ட்ரானிக் சம்மந்தமாக இருக்கிற வேஸ்ட்டு, இந்த செல்ஃபோன் சம்மந்தமாக இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம போடும்போது அதிலே ஒரு சில கோல்டு, காப்பர் மாதிரியான உபகரணங்கள்லாம் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டில் வந்து இருக்கலாம். ஸோ இந்த ரோபோட்ஸ் வந்து குப்பை எழும்போது அந்த கோல்டு, காப்பரெல்லாம் தனியாக பிரிச்சு எடுத்துருன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிச்சு எடுத்த உபகரணங்கள்லாம் நம்ம மறுபடியும் கூட யூஸ் பண்ணலாம்ங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு அட்வான்டேஜஸ் கூட இந்த ஒரு சின்ன இன்னோவேஷனில் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. பட் நான் இந்த 5 சுவாரஸ்யமான டெக்னாலஜி சம்மந்தமான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு வந்து நினைச்சேன். இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும், சீக்வல் வேணும்னாலும் சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். அதற்கான கண்டென்ட்டுமே கூட என்கிட்ட இருக்கு. பட் இந்த 5 ப்ரெடிக்ஷன்ஸில் எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. எனக்கு பர்சனலாக அந்த ஏரோப்ளேன் பற்றி பேசியிருந்தேன் இல்லையா, நான்காவது ஒரு விஷயம் பர்சனல் ஃபேவரட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் உங்களுக்கு எதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் என்னோட இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுறதுனால மட்டும் கிடையாதுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுறது மூலமாகவும் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுறது மூலமாகவும் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் என்னோட இந்த எக்ஸ்பிளனேஷன்லையோ எடிட்டிங்ஸ்லையோ ஏதாவது குறைகள் கருத்து நீங்கள் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா அதை தெரிவிக்கிறதுக்காக இருக்கவே இருக்கு கமெண்ட் பாக்ஸ். பட் இதெல்லாம் தாண்டி யூடியூப் இல்லாமல் வேற ஒரு சில சோஷியல் மீடியா லிங்க்ஸ்மே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்கப்பட்டு இருக்கும். ஸோ மற்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை என்னிடம் வந்து சேர்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.